எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட வீடியோல என்ன பத்தி பார்க்க போறோம்னா, சாமை மில்லட் சமோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சாமையை வச்சு நம்ம வந்து ஒரு ஃப்ரைட் ரைஸ் பண்ண போறோம். இப்போ எல்லாருமே வந்து மில்லட்டுக்கு சேஞ்ச் ஆகிட்டு இருக்கிறோம். அரிசியை விட மில்லட் வந்து ரொம்ப ஹெல்தி அப்படின்றதுனால நம்மெல்லாம் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கிறோம். அதனால அதில் வந்து நம்ம இன்னைக்கு அதை வச்சு ஒரு ஃப்ரைட் ரைஸ் செய்ய போகிறோம். அது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், ரொம்ப பெரிய கஷ்டமெல்லாம் இல்லை. ஈஸியான இன்க்ரீடியன்ஸு தான், கம்மி இன்க்ரீடியன்ஸு தான், அதை வச்சு பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா வெல்கம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரெகுலராக பார்க்குற எல்லா நண்பர்களுக்கும் பெரிய நன்றி. ஸோ இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன், வாங்க போகலாம். சாமை ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ், முதல்ல நம்மால் சாமை, எண்ணெய், உப்பு, சோயா சாஸ், பூண்டு, முட்டை, கேரட், சில்லி பேஸ்ட்டை அரைச்சி வச்சுருக்கேன். நம்ம வாய் எப்போவுமே கொஞ்சம் காரசாரமாக கேட்கும் இல்லை, அதனால் கொஞ்சமாக சில்லி அரைச்சி வச்சுருக்கோம். இது பச்சை பட்டாணி, க்ரீன் ஆனியன், வெங்காயத்தால், வினிகர். சாமியை ஃபஸ்ட்டு கல் இல்லாமல் எடுத்துப்போம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு, எப்போவுமே மில்லட்ஸில் வந்து கல் குட்டி குட்டியாக இருக்கும், அதனால் ஃபஸ்ட்டு நம்ம கல் இல்லாமல் க்ளீன் பண்ணிடலாம். பாருங்கள், கொஞ்சம் முழுகிற அளவு தண்ணி ஊற்றிட்டு லைட்டாக ஸ்டேக் பண்ணிங்கன்னா கல்லெல்லாம் கீழே நின்றுடும், இந்த ரைஸ் மட்டும் மேலே வரும். கையை இப்படி வச்சுட்டு இப்படி வச்சுட்டு இப்படி நான் கம்மியாக இருக்கிறதுனால இந்த பாத்திரத்தை இப்படியே வச்சு நான் பண்ணிட்டு இருக்கேன். ஹெவியாக இருந்ததுன்னா நீங்கள் ஏதாவது இது மேலே இப்படி வச்சுட்டு இப்படி பண்ணலாம்ல, தரையில் கீழே எதில் வேணாலும் வச்சுட்டு நீங்கள் பண்ணலாம். என்னால் ஹோல்ட் பண்ண முடியுது அப்படின்றதுனால நான் வந்து இப்படியே பண்ணுறேன். இந்த ப்ராசஸ்ஸை தண்ணி ஊற்றி உடனே பண்ணிடுங்க, இல்லைன்னா கொஞ்சம் நேரம் ஊற விட்டுட்டு நீங்கள் அதை பண்ணிங்கன்னா கல் ஒன்று ரெண்டு நிற்காது. அதனால் ஃபஸ்ட்லேயே கல் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கழுவ ஆரம்பிங்க. போதும், இதுக்கு மேலே குட்டி குட்டியாக கல் இருக்குது. ஸோ இதை விட்டுடலாம். இப்போ தண்ணி ஊற்றி கழுவிக்கலாம். கழுவியாச்சு, இப்போ தண்ணி ஊற்றி வேக வைக்கலாம். இப்போ தான் வச்சுருக்கோம், கொஞ்சம் நேரம் வேகட்டும். நம்ம ஊற்றின தண்ணி எல்லாம் சுண்டிடுச்சு. ஸோ இப்போ வந்து இதை அப்படியே வந்து மூடி வைக்கலாம். கொஞ்சம் நேரம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஈவனாக இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு மூடி வைக்கணும்னா ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். இருக்கும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சாதம் 10 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ எடுத்து ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம்.
உங்களுக்கு எந்த விதமான ரைஸ் வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படி வச்சுக்கலாம். குக்கரில் வைக்கிறவங்க வச்சுக்கலாம், இல்லை மைக்ரோவேவில் வைக்கிறவங்க வச்சுக்கலாம். எப்படி உங்களுக்கு வசதியோ அந்த மாதிரி வந்து ரைஸை வச்சு எடுத்துக்கோங்க, ஆற வச்சுக்கோங்க. இந்த மாதிரி தனித்தனியாக உதிரி உதிரியாக விட்டு நல்லா ஆற விட்டுடுங்க. எந்த பாத்திரத்தில் நம்ம செய்கிறோமோ அந்த பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு எக்கு உடச்சி ஊற்றிடலாம். இந்த மாதிரி தூள் தூளாக வந்து நீங்கள் இந்த கரண்டியிலே கட் பண்ணிங்கன்னா வந்துடும், தோசை கரண்டியில். ஸோ இதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டுடலாம். இப்போ இந்த சில்லி சாஸில் உப்பு, சோயா சாஸ், வினிகர், ஆயில் போட்டுட்டு பூண்டு, கேரட், ஆயிலுக்கு பதிலாக கீ கூட ஆட் பண்ணலாம். ஸோ நல்லா கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிங்கன்னா சீக்கிரம் வெந்துடும். ரொம்ப வேகணும்ன்ட்டு இல்லை, க்ரன்ச்சியாக இருந்தால் போதும். பட்டாணி, இது வேக வச்ச பட்டாணி. ஸோ நீங்கள் ஃப்ரோசன் யூஸ் பண்ணலாம், பச்சைப்பட்டையாணி வேக வச்சு யூஸ் பண்ணலாம். வெங்காயத்தால் ஆஃப் மட்டுமே யூஸ் பண்ணுறோம், மீதி வந்து இறக்கும்போது யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் எந்த காய்கறி வேணாலும் யூஸ் பண்ணலாம். நான் இன்றைக்கி ரெண்டு மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த அரிசியை வந்து நம்ம வேக வச்சுருக்கோம் பாருங்கள், நல்லா வெந்துட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது நல்லா உதிரி உதிரியாகவும் வந்திருக்கு, இதில் ஆட் பண்ணிடலாம். ஒன்று ரெண்டு கட்டி இருக்கிறதெல்லாம் உடச்சி விட்டுக்கலாம். எந்த கட்டியுமே இல்லை, எல்லாம் பழபழன்னு வந்துடுச்சு. சாஸ் ஆட் பண்ணிடலாம். உப்பு காரமெல்லாம் பார்த்துட்டு இந்த ஸ்டேஜில் எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. கடைசியாக எக் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் இதில் சிக்கன் ஆட் பண்ணலாம், இல்லை வேறு மீட் எது வேணாலும் ஆட் பண்ணலாம். எக்கு, கேரட்டு, ஸோ எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். ஸோ யம்மி யம்மி யம்மி. சாமை ஃப்ரைட் ரைஸ் ரெடி.